எல்லா விஷயத்தையுமே வந்து கவிநயத்தையோடு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் வந்து பார்த்திபன் சார். ஒரு ஆக்டர் பார்த்திபன் சார், டைரக்டர் பார்த்திபன் சார், ரைட்டர் பார்த்திபன் சார், இப்போ வந்து தந்தையாக வந்து மாறி உங்கள் பொண்ணுக்கு அழகாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ உங்கள் ஸ்டைலில் வந்து உங்கள் பொண்ணு கல்யாணத்தில் நடந்த ஒரு சில மூமெண்ட்ஸ்லாம் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் சார். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி நான் எதையுமே ஒரு கவிதையாக தான் பார்ப்பேன். இங்கே கூட நான் வந்ததுக்கப்புறம் என்ன பார்த்தேன், எதுக்கு உங்கள் ரெண்டு பேருடைய ஃபோட்டோ இங்கே வரைஞ்சி வச்சுருக்கீங்க இதுக்கு பார்த்தேன். சரி, அப்போ தான் தெரிஞ்சு இது பூக்கள் சொல்லி பூன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே லேட்டாகுது. மகள் கல்யாணத்தில் வந்து ரொம்ப கவித்துவமாக யோசிக்கிறதுக்கான விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, அது ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு விஷயம். அப்புறம் கீர்த்தனா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கீர்த்தனா நான் சொல்கிறது அபிநயா ஸ்பெஷல், ராக்கி ஸ்பெஷல், கீர்த்தனா ஸ்பெஷல். கிருஷ்ணா என்னன்னா, என்னுடைய வாழ்க்கை வந்து திடீர்னு ஒரு இடத்துல திசை மாறினது காரணமே கீர்த்தனா தான். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய ஜீசஸ் உயிர்த்தெழுந்து வந்தாரா இல்லையான்னு இளையராஜா சார் இப்போ ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்க மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. அதாவது ஒரு விவாகரத்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இப்போ கீர்த்தனா தான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அவங்க என்னோட வந்து இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. பொதுவாகவே பார்த்தா ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சாங்கன்னா டெஃபினட்டாக குழந்தைங்க வந்து, அதுவும் பெண் குழந்தைங்க அம்மாவோட தான் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்க எனக்கு கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரம் வந்து அவங்க என்னோட இருக்கிறதுன்னு முடிவு பண்ணது. அப்புறம் ரொம்ப மெச்சூர்டான ஒரு பெண், இந்த குட்டிலேயே நீங்கள் வந்து கணத்தில் மொத்தம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறது நடிப்பு இல்லை, நிஜமாகவே ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஒரு குழந்தை. என்னையும் எங்கள் அம்மாவையும் என்னுடைய பையனையும் எல்லாரையுமே வந்து அம்மாவை பார்த்துக்கிற ஒரு தன்மை சின்ன வயசுலேயே அந்த குழந்தைக்கு உண்டு. ஸோ அவங்களுடைய திருமண வாழ்க்கை அது எப்படி அமைய போகுதுங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கிற விஷயம். அப்புறம் முத முதல்ல நான் கேள்விப்பட்ட உடனே இந்த மாதிரி ஒரு செய்தி, அக்ஷயின் ஒருத்தர் தான் வந்து கீர்த்தனாவை திருமணம் செய்திக்க போறாரு அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்ட உடனே ஒரு 23 நிமிஷத்துக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அக்ஷய்க்கு அனுப்பினேன். கீர்த்தனா எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல், கீர்த்தனாவை விட நான் வேற என்ன உங்களுக்கு சீரா கொடுக்க முடியும். பொதுவா வந்து ஒரு தந்தைனா வந்து சீர் கொடுக்கணும் இல்ல, நான் கீர்த்தனா விட வேற அதை விட பொக்கிஷமா அதை விட பொண்ணும் பொருளும் வச்சு நான் உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாது. இதுல நீங்க நினைக்கலாம் இதோட புத்திசாலித்தனமான ஒரு விஷயம்ட்டு, புத்திசாலித்தனம் இல்லை நிஜமாவே அப்படி நான் அனுப்பினேன். அப்புறம் திருமணம் நெருங்க 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 என்னன்னா, அந்த ஒரு க்ஷணம், அந்த தாலி கட்டுற ஒரு க்ஷணம் அது என்னவா இருக்கும், அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம்தான். அப்புறம் அப்படி நானும் பல்ல கடிச்சிட்டு ஒரு மாசம் ரிஹர்சல் பண்றேன், அதுக்கு அழுது அழுது அழுது. அன்னைக்கு அழுதுடக்கூடாது, அன்னைக்கு போய் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா கீர்த்தனாவுடைய கண்ணில் மயிலாம் வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் வந்து திருமணத்துக்கு முன்னாடி அதுவே ஒரு பெரிய மேக்கப் செலவு ஒன்று. ஸோ அதனால அந்த ஃபோட்டோவில் வந்து அந்த மயிலெல்லாம் வழிஞ்சு கிழிஞ்சு ஏதாவது தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க காலத்துக்கும் பாதுகாக்கிற ஒரு விஷயம் அந்த புகைப்பட ஆல்பம். இதெல்லாம் நான் சொல்றது ஒரு மனுஷன் உணர்வுபூர்வமாக கூட இருக்க முடியல, அவ்வளவும் அடக்கிக்கிட்டு ரிஹர்சல் பண்ணி அதெல்லாம் பண்ணி. அப்புறம் நான் தான் எப்படின்னு பார்த்தா கீர்த்தனா அப்புறமேல சொன்னாங்க, நான் வந்து மூச்சை இழுத்து பிடிச்சா என்னுடைய கண்ணீரை நான் வந்து கண்ட்ரோல் பண்றேன்னு அர்த்தம். அது அவங்க ஒரு டெக்னிக் கத்துட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்க வீடியோ எடுத்து பாருங்க எத்தனை தடவை நான் வந்து மூச்சு பிடிச்சு இருக்கேன் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு விஷயம்.